வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய விதியின் விளையாட்டு. நேராக கதைக்குள்ளே போகலாம். இருளை பீய்த்து கொண்டு பளீரென்றது ஒரு மின்னல். வானம் டமடம என்று இடித்தது. ஆகாயத்தில் பொத்தல் விழுந்து விட்ட மாதிரி தடதடவென்று மழை கொட்டி கொண்டிருந்தது. திடீரென்று மழையின் வேகத்தை அமுக்கியவாறு, மைதிலி நீ எங்கே போய்விட்டாய் என்ற தீனமான குரல் ஒன்று எழுந்தது. நடுத்தருவில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டே ஒரு பெண் ஓடினாள். இந்த சம்பவத்தை நான் அடிக்கடி பார்த்திருப்பதால் எனக்கு இது ஒன்றும் அதிசயமாக தோன்றவில்லை. எங்கள் குடும்ப சிநேகிதர் ஒருவர் வந்திருந்தார். ஏதோ பத்திரிகையை படித்து கொண்டிருந்த அவர் மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு ஜன்னல் அருகில் போய் நின்று அவளை பார்த்துவிட்டு, என்ன இது இந்த மழையில் என்றார். பைத்தியம் என்றேன் நான். பைத்தியமா இவளுக்கா, ஏன் அப்படி என்று கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார். விதி சில சமயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையே கோரமாய் மாற்றிவிடுகிறதே, அந்த மாதிரி இவளும் விதியின் விளையாட்டில் அகப்பட்டு கொண்டாள் என்றேன் நான். இந்த தத்துவம் எனக்கு தெரியும், கதையை சொல் பார்க்கலாம் என்றார் அந்த நண்பர். உண்மையிலேயே அந்த கதை கொஞ்சம் கோரமானதுதான். இதோ அந்த கதை. ராமநாதன் கொஞ்ச நாள் வரையில் ஏதோ உத்தியோகத்தில் இருந்துவிட்டு சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டான். சிறு வயதிலிருந்து தன் போக்காக இருந்தவனை இறந்து போன அவன் தகப்பனார் ஒரு வேளையில் நாலு பேரை போல் பிணைத்து வைத்தார். அது ராமநாதனுக்கு சரிப்படவில்லை. ஊரில் நிலத்தில் கிடைக்கும் வரும்படியை வைத்து கொண்டு பஜனை மடத்தில் கதை பண்ணி கொண்டு காலத்தை கழித்தவனுக்கு இது கட்டி போட்ட மாதிரி இருந்தது. காலனா கடுதாசியை துறையிடம் நீட்டிவிட்டு பேசாமல் வந்துவிட்டான். ஊரில் பொழுது போவதற்கு இரண்டு மூன்று வீடுகளில் சங்கீத தீட்சை வைத்து கொண்டான். மற்ற நேரங்களில் இருக்கவே இருக்கிறாள் கோமதி. கோமதியும் ராமநாதனும் சதா சிரித்து விளையாடி கொண்டே இருப்பார்கள். மாமியார் நாத்தனார் என்று பயப்படுவதற்கு வீட்டில் யாரும் இல்லை. ராமநாதனுக்கு அப்படி அபாரமான சிக்ஷை ஒன்று இல்லாவிட்டாலும் பாடினால் கேட்பதற்கு இன்பமாயிருக்கும். ரவை பொருளும் கண்டம். அந்த ஊருக்கு பெரிய சங்கீத வித்வான் மாதிரி. நிலத்தில் வரும் வரும்படியை வைத்து கொண்டு சந்தோஷமாக குடித்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் மைதிலி பிறந்தாள். குழந்தை குறுகுறுவென்று லட்சணமாக இருந்தது. குழந்தையை பற்றி அளவுக்கு மீறி பெருமைப்பட்டான் ராமநாதன். நகரங்களில் ரேடியோவில் பாடும் வித்வான்களைப் போல் இவளையும் நாம் விருத்திக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தான். மைதிலியும் அவ்வளவு புத்திசாலியாக இருந்தாள். ஒரு தடவை ஐப்பசி மாதத்து மழையில் ஆற்றில் குளித்துவிட்டு வரப்போனான் ராமநாதன். காவேரி ததும்பி வழிந்து கொண்டிருந்தாள். செக்கச்சவையல் என்று போய்க் கொண்டிருந்தவள் ராமநாதனை தன்னோடு சேர்த்து கொண்டு போய்விட்டாள். ஆற்றோரத்தில் இருந்த இடைப்பையன்கள் ஐயோவென்று அவன் கத்தினதாக மாத்திரம் கோமதியிடம் தகவல் தெரிவித்தார்கள். கோமதி முட்டிக்கொண்டு கதறினாள். மைதிலிக்கு துக்கம் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒன்றை நாம் இழந்து விட்டோம் என்று மாத்திரம் தெரிந்திருந்தது. கோமதியின் கண்களில் வழியும் நீரை தன் சொக்காயால் துடைத்துவிட்டு அவள் கழுத்தை சேர்த்து கட்டிக்கொண்டாள் மைதிலி. அப்பொழுது அவளுக்கு வயது ஐந்திருக்கலாம். ராமநாதன் இறந்து போய் ஒரு வருஷம் ஆனதும் மைதிலி பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தாள். ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது நன்றாக இருட்டிவிட்டது. விக்கி விக்கி அழுது கொண்டே வந்தாள். கையெல்லாம் அடித்தழும்புகள். கோமதியின் மனம் பதைத்து போயிற்று. எந்த பாவிக்குத்தான் குழந்தையை இப்படி அடிக்க மனம் வந்ததோ தெரியவில்லையே, குழந்தை துடித்து போகிறாளே என்று மயந்து போனாள். கோடியாத்து நானுவின் ஸ்லேட்டை உடைச்சிட்டேன் அம்மா, அவன் என்னை வாத்தியார்கிட்டே சொல்லி அடி வாங்கி வச்சிட்டான் என்று கோமதியிடம் சொன்னாள். கோமதிக்கு ஒரே கோபமாக வந்தது. பாழாய்போன ஸ்லேட்டுக்கு என் குழந்தையை இப்படியே அடிக்கிறது? அந்த வாத்தியார் தான் என்ன மலடா, இல்லை அந்த பையனுக்குத்தான் என்ன பைத்தியமா என்று நினைத்து கொண்டு அவளை சமாதானப்படுத்தினாள். மறுநாள் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவில்லை. மத்தியானம் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். மைதிலி அவனை பார்த்துவிட்டு, நேத்திக்கு வாத்தியார்கிட்டே சொல்லி அடி வாங்க வச்சானே, அவன் வந்துட்டான்மா என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடினாள். கோமதி ஏற இறங்க பார்த்துவிட்டு, மகாராஜா உன் ஸ்லேட்டுக்கு பதில் 100 ஸ்லேட்டு வாங்கி கொடுக்க அவர் அப்பா பணம் சேர்த்து வச்சிருக்கிறாருடா, என் குழந்தைய அநியாயமா அடித்து கொன்று விட்டீர்களே, இப்ப எதுக்காக வந்த என்றாள். நாராயணன் தலையை குனிந்து கொண்டே, மாமி மைதிலி இல்லாம எனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கலை என்றான். ஆமா, அதனால தான் அவளுக்கு அடி வாங்கி வைத்தாயாக்கும் என்றாள் கோமதி. நீங்களே சொல்லுங்க மாமி, புது ஸ்லேட்டை உடைச்சா யாருக்குத்தான் கோபம் வராதுன்னு? அதுக்கோசரம் என்னை இப்படி அடிக்கிறதோ
என்றாள் மைதிலி. நாராயணன் எட்டி அவள் கையை பிடித்து கொண்டான். என்ன மாமி பிரமாதப்படுத்துறீங்க என்றவாறு அவளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து கொண்டு போனான். நாராயணனுக்கு உண்மையிலேயே மைதிலியின் பேரில் அன்பிருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் போடப்போகும் டிராமாவுக்கு மைதிலி இல்லாமல் முடியாது. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று வாத்தியார் சொல்லியிருந்ததனால்தான் மைதிலியை தேடிக்கொண்டு வந்தான் அவன். இல்லாவிட்டால் ஆண் பிள்ளையான அவனுக்கு இருக்காதா? பள்ளிக்கூடத்தில் நாட்டியத்துக்காக வந்திருந்த புது வாத்தியார் அம்மாவுக்கு மைதிலியை நிரம்ப பிடித்து போயிற்று. அவளுடைய களை பொருந்திய முகத்தில் வசீகர சக்தி இருந்தது. சாயங்காலம் வழிநடுக அவளும் நாராயணனும் நாட்டியத்தை பற்றியே பேசிக்கொண்டு வந்தனர். அந்த வாத்தியார் அம்மா இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடாதா? அவள் ஆடச்ச எனக்கு ஒரே சிரிப்பா வந்தது என்றான் நாராயணன். போடா, என் எதிரில் நின்று கொண்டு சிரிப்பு மூட்டுகிறாய். நாளைக்கு நான் ஆடச்ச நீ ஒன்றும் வர வேண்டாம் போ என்றாள் மைதிலி. கோமதிக்கு இதையெல்லாம் கேட்க சிரிப்பு வந்தது. இந்த மாதிரி தங்கமான குழந்தையை பெற கொடுத்து வைத்தும் பார்த்து சந்தோஷப்படாமல் போய்விட்டாரே என்று வருத்தப்படுவாள். மைதிலியும் தினம் ஒரு புதுசாய் கற்றுக்கொண்டு வந்து ஆடி காண்பிப்பாள். கோமதியின் இருளடைந்த வாழ்க்கையில் மின்னும் ஒரு மின்னல் கொடி போல் இருந்தாள் மைதிலி. அந்த ஊரில் அவர்கள் அத்தனை நல்ல டிராமாவை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. ஈஸ்வரன் கோவில் மண்டபத்துக்கு எதிரில் பெரிய பந்தல் போட்டு ஆட்டம் ஆடினார்கள். முதலில் மைதிலியின் நாட்டியம் ஆரம்பமானது. சபையில் இருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். இந்த குழந்தையா இப்படி ஆடுகிறது? உடம்புதான் என்ன வளைச்சல் வளைகிறது என்று பேசிக்கொண்டார்கள். கோமதிக்கு ஆனந்தத்தால் கண்களில் நீர் வழிந்தது. என் செல்லத்திற்கு திருஷ்டி படாமல் இருக்க வேண்டுமே என்று பகவானை வேண்டிக் கொண்டாள். இந்த மாதிரி நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த அவள் வாழ்க்கையில் புயல் ஒன்று ஏற்பட்டது. பிரதி வருஷமும் வரும் ஆடி மாதத்தைப் போலவே அந்த வருஷமும் ஆடி மாதம் வந்தது. நதியில் புதுவெள்ளம். ஊரில் எல்லோரும் காவேரிக்கு கிளம்பினார்கள். மைதிலியும் போவதாக கோமதியை கேட்டாள். அன்று அவளுக்கு மனம் நிம்மதியாக இல்லை. ஆற்றங்கரைக்கா, அந்த பாழா போன ஆற்றுக்கு போக வேண்டாமடி. உன் அப்பாவை வாயில் போட்டு கொண்டால் அந்த காவேரி என்றாள் கோமதி. நானும் போகணும் அம்மா, எல்லோரும் போறாளே என்று பிடிவாதம் பிடித்தாள் மைதிலி. நம் விதிக்கு குழந்தையின் ஆசையை கெடுப்பானேன், அவருக்கு காலம் முடிந்து விட்டது என்று தேற்றிக்கொண்டு மைதிலியை அனுப்பினாள். ஆற்று மணலில் மைதிலி தன் தோழிகளுக்கு நாட்டியமாடி காண்பித்தாள். பொங்கி பிரவாகத்துடன் போகும் நதியில் ஜலம் திரட்டுகிற மாதிரி ஆடினாள். எல்லோரும் இறைச்சல் போட்டுக்கொண்டு அவள் பின்னால் ஓடினார்கள். மைதிலி கால் சறுக்கி தடால் என்று விழுந்தாள். ஜலம் ஒரு சுழற்று சுழற்றி அவளை அடித்து கொண்டு போய்விட்டது. ஜலமட்டத்திற்கு மேல் ரெண்டு தடவை அவள் தலைப்பின்னல் தெரிந்தது. பிறகு அது கூட இல்லை. கூட இருந்த பெண்கள் பயந்து போய் ஓடிவிட்டார்கள். நாராயணன் மாத்திரம் இறைக்க இறைக்க ஓடி வந்தான். கோமதி தெருவில் நின்று கொண்டிருந்தாள். மாமி என்று கத்தினான் அவன். எங்கேடா மைதிலி? மைதிலி என்று தடுமாறினான். அவளுக்கு என்னடா வந்து விட்டது? மைதிலி ஆற்றோட போயிட்டா மாமி, ஜலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்பாடா, நினைச்சாலே பயமாயிருக்கு மாமி என்று கண்ணை மூடிக்கொண்டான். அடி காவேரி, இவளையுமா உன் வாயில் போட்டு கொண்டாய்? ஐயோ விதியே என்று வீடு அதிரும்படி ஒரு சிரிப்பு சிரித்தாள் கோமதி. மைதிலி என் கண்ணு என்று தலையில் மோதிக்கொண்டாள். பாவம், பைத்தியம் பிடித்து விட்டது என்று நிறுத்தினேன் அவள் கதையை. திரும்பவும் அதே பிதற்றல். மைதிலி, அந்த சனியன் பிடித்த ஆற்றுக்கா போகணும் என்று கத்திக்கொண்டே திரும்பவும் ஓடி வந்தாள் கோமதி. இந்தா ஓ மைதிலி என்று ஒரு பொம்மையை கொடுத்தேன். அதை வாங்கி கொண்டு என்னை பார்த்து சிரித்தவாறே அதற்கு ஒரு முத்தம் கொடுத்தாள் கோமதி. பாவம், அதில் ஒரு திருப்தி அவளுக்கு. இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே. என்னதான் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நடந்து கொண்டே இருந்தாலுமே விதியின் சதி சில சமயங்களில் யாருக்குனாலும் நடக்க தான் செய்கிறது. அதுபோல் இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தாலுமே அவங்க விதியில் இரண்டு தடவை சதி செஞ்சிடுச்சு. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.